ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான மாலை வணக்கம் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மாணவ செல்வங்களுக்கு இந்த அப்டேட் வந்து நிறைய பேர் வந்து ஒரு டவுட்டை வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. 10-11 வகுப்புக்கான ஒரு முக்கியத்துவமான பேப்பர் வேல்யூவேஷன் அந்த தேர்வு, அதாவது பொது தேர்வு முடிவுகள், இதெல்லாம் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுருக்கீங்க. அதாவது வந்து டேட் சொல்லிட்டீங்க, பேப்பர் வேல்யூவேஷன்லாம் எப்படி போச்சு, பேப்பர் கரெக்ஷன்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது, போனஸ் மார்க் அதாவது கிரேஸ் மார்க்லாம் போட்டாங்களா அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான டவுட் வந்து மாணவ செல்வங்கள் மத்தியில் இருக்குது. அதை தான் வந்து ஒன் பை ஒன்னாக நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவங்களுக்காகவே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதுன்னு சொல்லுங்களா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு புஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்க நாளில் கொடுத்துருவேன் சில குட்டீஸ். தற்போதைய வரைக்கும் மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய வந்து இந்த 10ஆம் வகுப்பு தான் அதிகமாக வந்து கேட்குறாங்க சில குட்டீஸ். எங்களுக்கு வந்து இங்கிலீஷில் மார்க் போனஸ் மார்க் போட்டாங்களா, அதாவது கிரேஸ் மார்க் போட்டாங்களா, அண்ட் மேக்ஸில் போட்டாங்களா, அண்ட் சயின்ஸில் போட்டாங்களா, இல்லை சோசியல் சயின்ஸில் எந்த சப்ஜெக்ட்லேயும் எங்களுக்கு வந்து மார்க் போட்டாங்களா அப்படி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதற்கு முன்னதாகவே அதாவது பார்த்தீங்கன்னா விடைத்தாள் திருத்தும் போதே வந்து உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து ஒரு சப்ஜெக்டில் வந்து கொடுத்தாங்க, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கிலீஷ்லேயோ சம்திங் சோசியலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த அளவிற்கு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொன்ன நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறையே சொல்லியிருந்தா, ஆசிரியர்கள் சொல்லியிருந்தா உங்களுக்கான கிரேஸ் மார்க் கொடுத்துருப்பாங்க. மற்ற சப்ஜெக்ட்டுக்கெலாம் கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த மார்க் வந்து நான் எப்படி வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறதுனா, தற்போது நீங்கள் வந்து பேப்பர் வந்து ஓரளவுக்கு வந்து நீட்டாக வந்து எழுதிருப்பீங்க, ப்ரெசன்டேஷன் எல்லாம் கொடுத்து மற்றபடிக்கு வந்து நீங்கள் வந்து கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா ஒரு ஓரளவுக்கு வந்து கண்டென்ட் எழுதி மற்றதெல்லாம் வந்து ஏதோ வந்து ஓன் ரைட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு வந்து டீச்சர்ஸாக பார்த்து போட்டிருப்பாங்க, அந்த விதமான மார்க்குனா வந்திருக்குமே தவிர மற்றபடிக்கு வந்து கிரேஸ் மார்க் சொல்லாத, அதாவது நம்மளுடைய டீச்சர்ஸுக்கெல்லாம் வந்து பள்ளிக்கல்வித்துறை சைட்லேருந்து நியூஸ் வராத கிரேஸ் மார்க் வந்து போட மாட்டாங்க. ஸோ அதில் வந்து நன்கு வந்து மாணவ செல்வங்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும், ஓகேங்களா, அதை வந்து நல்லா தெளிவாக இருங்க. அண்ட் அடுத்த கட்டமாக உங்களுடைய ரிசல்ட்டு டேட் வந்து இன்னும் தெரியல வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய ரிசல்ட் டேட் வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 19, ஓகேங்களா, அடுத்த வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே, ஓகேங்களா, உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா அன்றைக்கி வந்து நம்ம சேனலில் லைவ் இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து கலந்து கொள்ளுங்கள், அனைத்து விதமான மாணவ செல்வங்களும் கலந்து கொண்டு உங்களுக்கான டவுட் A to Z வந்து கேட்டுங்க. பேப்பர் வேல்யூவேஷன்லையும் பேப்பர் கரெக்ஷன்லையும் அண்ட் வந்து ரிசல்ட்லையும் என்ன மார்க் கம்மியாக இருந்தால் A to Z வந்து நீங்கள் லைவ் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா லைவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ மறக்காமல் வந்து லைவில் வந்து கலந்துங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்டேட்டில் எனி டவுட் இருந்தால் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக என்ன மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்க நான் ஆளில் கொடுத்துவேன் சில குட்டீஸ்.